அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் என் பேர். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கோவிலை பார்க்க போறோங்க. நம்ம ஒரு கோவிலை பார்க்கணும்னாக்கா அதுக்கு மேற்கூறையா வந்து ஒரு பேஸ்மெண்டை போட்டு எழுப்பியிருப்பாங்க, இல்ல பாறை கற்களை வச்சு முட்டு கொடுத்துருப்பாங்க, இல்ல கற்களை அடிக்கடிக்கு ஒரு கோவில்களை கட்டியிருப்பாங்க. ஆனா இந்த கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய ராட்சத பாறை வந்து மேற்கூறையா அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோல உங்களுக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன். இந்த கோவில் யாரால கட்டப்பட்டிருக்கு, இந்த கோவில் மிகப்பெரிய ஒரு இழிவுல இருந்து தாங்கி இப்ப மறுபடியும் புதுப்பிச்சு வந்திருக்குங்க. இந்த வீடியோல அதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோவில் கரெக்டாக அமைஞ்சிருக்கிற ஊர் எங்கன்னு பார்த்தீங்கனாக்கா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலிருந்து விழுப்புரம் போகிற சாலையில் திருவதி குன்னம் அப்படின்ற ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் தாங்க இருக்குது. ஒரு சிறிய குன்று நம்ம மேலே ஏறிட்டோம்னாக்கா நம்ம அழகான அந்த கோவிலை பார்க்கலாம். நாம மற்ற கோவிலுக்கெல்லாம் விமானம்னு ஒன்று பார்த்தானாக்கா அது கோவிலை கட்டும்போதே மணலோட ஆட்சியில் அவங்களே ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலுக்கு இயற்கையாகவே அமைந்த ஒரு மிகப்பெரிய ராட்சத பாறை விமானமாக இருக்குங்க. இந்த கோவில ரொம்பவும் பெரிய பரப்பில் இல்லை, ரொம்பவும் தாராளமாக கட்டப்பட்ட ஒரு அழகான கோவில். ஆனால் இப்போ நிறைய இடங்களில் உடஞ்சு போன தூண் பகுதிகள் பாறைகள் தாங்க அதிகமாக பார்க்க முடியுது. இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டளி கோவில். இந்த கோவிலுக்கு மேற்கூரையாக இருக்கிறது இந்த ராட்சத பாறை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல நிறைய நன்கொடைகள் கொடுத்துருக்காங்க. இந்த கோவில் வந்து பராமரிக்கிறதுக்கு நிறைய கல்வெட்டுகள் இருந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது இந்த கோவில் சோற்று முழுக்க கல்வெட்டுகள். இது இல்லாமல் ஒரு இடத்துல இருக்குது. அது எங்கே தானே கேட்குறீங்க, அதுக்கு மேலே தாங்க இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். இது வந்து பெரிய பாறைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லுமே கல்வெட்டுகள். யாருடைய காலங்களில் என்னென்ன கொடைகள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன தானங்கள் அழிச்சிருக்காங்க, இது எல்லாத்துக்குமே இந்த கல்வெட்டு ஆதாரங்கள் தான். இந்த கோவில் வந்து முன்னாடி வந்து ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருந்தது. எப்படி சொல்கிறேனாக்கா இந்த ஒரு முள் காட்டுக்குள்ளே இந்த கோவில் வந்து ரொம்பவும் ஒளிஞ்சிருந்தது. அதுக்கு பிறகு வந்து இந்த ஊர் மக்களாலும் இந்த ஊர் இளைஞர்கள் மூலியமாக இந்த கோவில் வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த இடம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருந்தது. இந்த இடத்துக்கு உள்ளே வர முடியல, நிறைய முற்கள் எல்லாமே கீறுற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையுமே வெட்டி இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வழிபாடுற நிலைமைக்கு இந்த கோவில் அமைச்சிருக்காங்க. உள்ளேயும் சிலைகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ சமீப காலத்தில் இந்த இடத்துல திருவிழாவும் நடைபெற்றுருக்கு. இப்போ அடுத்தது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்னு. இந்த மலைக்கு மேலே முதல் கல்வெட்டுன்னு பார்த்தோம்னாக்கா அது வீரராஜேந்திரனுடைய கல்வெட்டு. அவருடைய ஆட்சிக்காலம் 1063 1070 வரைக்கும். இதில் அவங்க தானத்தை குறிக்கிற ஒரு கல்வெட்டாக இருக்குங்க. இந்த ஊருடைய பேர் அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா திருவத்து குன்றம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இறைவனுடைய பேர் மகாதேவர் குறிப்பிட்டிருக்கு. இந்த கோவிலுடைய சுவர் முழுக்க எக்கச்சக்கமான கல்வெட்டுகள் இருக்குது. அது மட்டும் கிடையாமல் நம்ம கால் வைக்கிற பாறைக்கு மேலே கூட கல்வெட்டுகள் தாங்க இருக்குது. இரண்டாவது கல்வெட்டு குலத்தொங்க சோழனுடைய கல்வெட்டு. இதில் எந்த குலத்தொங்க சோழன் கரெக்டாக குறிப்பிடலை. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோவில் செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். அதன் பிறகுதான் மேல கற்றளி கோவிலா கட்டப்பட்டிருக்கு. இதுல மூன்றாவது கல்வெட்டுல அதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க, இந்த கோவிலை யார் கட்டினதுன்னு. இது இரண்டாம் ராஜாதிராஜனுடைய காலத்துல ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோவில்ங்க. அவருடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னாக்கா 1166 1178 இருக்கும். கோவிலுக்குள்ள சிவபெருமான் ரொம்பவும் அழகாக இருக்காரு. இப்போ யாரோ வந்து பூஜை செஞ்சுட்டும் போயிருக்காங்க, ரொம்பவும் அழகாக இருக்கு. மக்களே, நான் முதல்ல சொன்ன மாதிரியே இந்த கோவில் வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான கல்வெட்டு ஆதாரங்களும் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சிக்னேச்சர்னு ஒன்று இருக்குது. அவங்களுடைய கட்டிட கலைகளில் நம்ம பார்த்தாலே தெரியும் இது வந்து சோழருடைய காலத்தில் கட்டப்பட்ட கோவில். நம்ம எடுத்து பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு இருக்குது. அது என்னன்னாக்கா இந்த உருளை வடிவிலான தூண்கள். சோழருடைய கோவில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய உருளை வடிவிலான தூண்களை வச்சு தான் அவங்க வந்து அமைச்சிருப்பாங்க. இதே விஜயநகர மன்னர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டதுன்னு நம்ம இப்படி தெரிஞ்சுக்கோன்னாக்கா அது வந்து சதுரங்க வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து எதிர்ப்புறத்தில் ஒரு மண்டபம் இருக்குது, அது வந்து விஜயநகர மன்னர் காலத்தில் கட்டப்பட்டிருக்குங்க. இப்போது இந்த மண்டபத்தை பார்த்ததுக்கு பிறகு நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. அதன் பிறகு இந்த கோவிலுக்கு பின்பகுதியில் போகலாம், எப்படி கட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு அமைக்கிறேன். இந்த கோவில் வந்து பிரம்மாண்டமான அளவில் திருச்சூற்று மண்டபம் அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். இது உள்ளதான் திருச்சூற்று மண்டபம். நம்ம சுற்றி போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதெல்லாமே ஃபுல்லாகவே உள்ளே வடிவிலான தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்கோம் நீங்களும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ வந்து ரொம்பவும் காலத்தால் செதுக்கி போய் மோசமாக இருக்குது.
மாதிரி நிறைய உடஞ்சி போன தூண்கள் எல்லாமே நம்ம அங்கே அங்கே பண்ணுவோம். இந்த கோவில் இருந்த இடத்துல வந்து புனைகளாக இருந்திருக்குங்களா, அந்த இடத்துல தண்ணி இல்லை, இப்போ வெயில் காலம் இருக்கிறதுனால அந்த இடத்துல தண்ணியும் பார்க்க முடியல. முழுவதுமாவே பாறைகளை மட்டுமே வச்சு கட்டப்பட்ட கோவில்கள் கிடையாதுங்க. அது மேலே வந்து செங்கற்களையும் சுண்ணம்பு கலைகளையும் வச்சு ஏற்படுத்தியிருக்காங்க. அது மேல் லேயர் ஃபுல்லாகவே தெரியும். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடங்களில் வந்து செங்கல்கள் எல்லாமே உதிர்ந்து கீழே கொட்டிட்டு இருக்கு. இந்த கோவில் கட்டியிருக்கிற அமைப்பை பாருங்களேன், அப்படியே பாறைக்கு அப்படியே விளிம்பு உள்ளே போயிட்டு உள்ளே வரைக்குமே அந்த கருங்கற்களை வச்சு எழுப்பியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு காலங்கள் கடந்தோம், அது எல்லாமே பிரியாமல் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க. இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இந்த இடம் வந்து இப்போ இங்கெல்லாம் வர மாதிரியே இல்லை, எல்லாமே இடத்துல முள்ளு முற்களாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துக்கு வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த ஊர் மக்கள். இதெல்லாமே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இந்த இடத்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் எடுத்து நடத்தினாக்கா ரொம்பவும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்தது நம்ம எதிர்ப்புறத்தில் போகலாம். மக்களே, ரொம்பவும் அழகான ஒரு கோவில், மிகப்பெரிய பாறை, பாறைக்கு விளிம்பில் கட்டப்பட்ட ஒரு கோவில். இது வந்து இப்போ கட்டப்பட்ட கோவில் கிடையாது, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில். நிறைய போராட்டங்களை தாண்டி இவ்வளோ காலங்கள் கழித்து நம்மளுக்கு முன்னாடி இப்போ நிற்குது. இந்த கோவிலுக்கு நீங்களும் வரணும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோவில் வந்து நம்ம பார்க்காமலே போயிடக்கூடாது. இவ்வளோ காலம் கடந்து இன்னும் இருக்குனாக்கா, இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனாக்கா இந்த மாதிரி கோவில்கள் நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணுனாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.